வணக்கம் புகழ் புகழ்பெற்ற தலைவர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களை உயர்நிலைக்கு உருவாக்கி கண்டதோடு தங்களை சார்ந்தவர்களையும் தன் நாட்டையும் உயர்த்தி காட்டுவார்கள் அதற்காக அவர்கள் பிறந்திருக்கிறார்களோ என்கின்ற அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருப்பார்கள் அதாவது தடம் பார்த்து நடப்பது ஒரு வகை தடம் பதித்து நடப்பது ஒரு வகை அப்படி தடம் பதித்து நடந்த ஒரு மனிதரை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சிங்கப்பூர் நாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற லீ குவான் யூ அவர்களை பற்றி நாம் காணலாம் இவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன என்று நம்ம கேட்குறோம் ஆபிரஹாம் லிங்கனை பற்றி பேசுகிறோம் அதே மாதிரி வின்சென்ட் சர்ச்சில பற்றி பேசுகிறோம் மாவோ அவர்களை பற்றி பேசுகிறோம் அதுபோல் ஒரு சிறிய நாடாகிய சிங்கப்பூர்னுடைய உயர்நிலைக்கு காரணமான ஒருத்தர் பற்றி பேசுவதும் உண்மையில் ஒரு பெருமையான விஷயமே ஏன் பேசுகிறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது அவருடைய நம்ம பார்த்துக்கிட்டே வர்றபோது அவர் மூதாதியர்கள் சீனாவை சேர்ந்தவர்கள் அவருடைய பாட்டனார் முப்பாட்டனார் காலத்தில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று வாக்கில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க சிங்கப்பூர் நாட்டுக்கு வர்றாங்க அவருடைய தந்தையார் அங்கே தான் இருக்கிறார் இவர் பிறந்தது அங்கே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு யூ பிறகுறாரு அங்கே இருக்கக்கூடிய பள்ளியில் படிச்சுட்டு பிறகு லண்டனில் போய் படிக்கிறார் மேற்படி படிக்கிறார் சட்டம் படிக்கிறார் பிறகு தன்னுடைய செயல்பாடுகளால் தன்னுடைய உழைப்பால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி அப்படிங்கிற அந்த மக்கள் செயல் கட்சி அதனுடைய பொறுப்பேற்கிறார் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா மலேசியாவும் சிங்கப்பூரும் ஒன்றா தாங்க இருந்தது பிறகு சிங்கப்பூர் தனி நாடாக பிரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை பிரதம மந்திரியாக ஏறத்தாழ முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் பிரதம மந்திரியாக இருந்தவர் இவர் தான் அந்த காலத்தில் மலேசியா பிரிஞ்சு போயிடுது இப்போ என்ன சோதனை தெரியுங்களா என்ன சோதனைனா அந்த நாட்டில் விளைச்சலுக்கான வாய்ப்பு கம்மி அது தீவு இப்போ நம்முடைய நாடு தீபகற்பம் மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் தரை அந்த நாடு தீவு இங்கு விளைச்சல் அதிகம் கிடையாது இன்னும் சொல்வதாக இருந்தால் மலை உண்டு கடல் உண்டு நம்ம பாடியில் சொல்கிறதுனா குறிஞ்சி உண்டு நெய்தல் உண்டு வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இதை வைத்துக்கொண்டு உழைப்பு 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 சுத்தம் உறுதி கட்டுப்பாடு என்கின்றவற்றை வைத்துக்கொண்டு அந்த நாட்டை உருவாக்கிய பெருமை அவருக்குத்தான் உண்டு இன்னும் அவருடைய பெருமைகளை சொல்வதாக இருந்தால் அவருடைய நா நாட்டினுடைய அந்த சுத்தத்திற்கும் அழகிற்கும் காரணமாக இருக்கின்ற அவர் அத்தனை ஆண்டு காலம் பணியாற்றிய பிறகும் கூட பிரதமராக தனக்கு பின்வந்தவருடைய இதிலையும் அமைச்சராக இருந்தார் இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தமிழ்மொழிக்கு செம்மொழியாவதற்கான ஒரு தகுதி வேண்டும் என்று சொன்னால் அது பிற நாடுகளிலும் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது மொழி மட்டுமில்லை மற்ற மொழிகளும் செம்மொழி அந்தஸ்து பெற வேண்டுமென்றால் அது பழமையாக இருக்க வேண்டும் புதுமையாக இருக்க வேண்டும் பிற நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்கிற போது மொழி ஆட்சி மொழியாக இருக்கின்ற நாடுகளில் ஒன்று சிங்கப்பூர் அதை கொண்டு வந்த பெருமை யூ அவர்களுக்கு தான் உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்னாரா சீன மொழி மலாய் மொழி இரண்டையும் அரசு மொழியாக அறிவிக்கிற போது தமிழ் மக்களும் நம்மோடு சேர்ந்துதான் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடினார்கள் எனவே அம்மொழியையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு பெருமையை தந்தார் இன்றைக்கும் சிங்கப்பூரனுடைய அரசு மொழிகளில் ஒன்று நம்முடைய தமிழ் மொழி என்றால் அந்த பெருமையை தந்த பெ பெருமகனார் லிக்வான்வி அவர்கள்தான் இன்னும் ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் மறைந்த போது ஒரு வார காலம் துக்க தினமாக அந்நாட்டு மக்கள் மட்டுமில்லை உலக மக்கள் அத்தனை பேரும் அந்த துக்கத்தை அவருடைய உடல் ஒரு வாரம் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வரிசையில் நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் அதெல்லாம் கேட்டுங்க நான் அந்த நேரத்தில் பட்டுக்கோட்டை அறந்தாங்கி முத்துப்பேட்டை அந்த பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலைக்கு போறேன் அங்கே ஊரு ஊருக்கு ஒரு சின்ன டேபிள் போட்டு லீக்யூனுடைய படத்தை வச்சு அதில் மாலை போட்டு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க நம்முடைய மக்கள் இந்த பகுதி மக்கள் சென்று இன்றைக்கு உயர்நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அயலகத்தில் அவர்களை அரவணைத்து அவர்களை உயர்த்திய பெருமை அந்த நாட்டுக்கு உண்டு லீக்வான்யூ அவர்களுக்கு உண்டு என்று அந்த எளிய மக்களும் நம்புகிறார்கள் என்று சொன்னால் உலகத்தினுடைய பெருந்தலைவர்கள் தொடங்கி எளிய மக்கள் வரை தன்னுடைய உழைப்பால் ஈர்த்த பெருமை லிக்வான் யூ அவர்களுக்கு உண்டு என்று சொன்னால் இன்றைக்கு நினச்சி பாருங்க அந்த நாட்டினுடைய பண மதிப்பு எவ்வளவு டாலர் எவ்வளவு வெள்ளி சிங்கப்பூர் வெள்ளி எவ்வளவுனா ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருக்குதுன்னு சொன்னால் நம்மூர் பணத்துக்கு என்றால் அத்தனை பெருமை உண்டுங்க தமிழுக்கு இன்றைக்கும் கலாச்சார விழாவுக்கு அவர்கள் செய்கின்ற அந்த ஒரு வார நிகழ்வுகளில் நான் போய் இருக்கேன் அத்தனை செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களை அரசாங்க விருதாளியாக வைத்திருந்து சிறப்பு செய்கிறார் என்று சொன்னால் தமிழுக்கும் தன் நாட்டுக்கும் தன் மொழிக்கும் தன் இனத்துக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் உயர்வை தந்த ஒரு பெருமகனார் மறக்க முடியாத மாமனிதர் லீக்வான் யூ நான் சொல்லுகின்ற செய்திகளுடைய பெருமைகளை நீங்கள் பார்த்து வர வேண்டும் என்று சொன்னால் சிங்கப்பூர் ஒரு செல்லத்தான் வேண்டும் சுத்தம் சுகாதாரம் கட்டுப்பாடு ஒழுக்கம் என்று அனைத்திலும் உயர்வை கண்டிருக்கக்கூடிய நாடு அந்த நாடு எனவே அதனுடைய பெருமையை படிப்பதோடு மட்டுமில்லை மூன்றே மணி நேரத்தில் பயணப்பட்டு விட்டு வரலாம் நிச்சயமாக சென்று பார்த்து வாருங்கள் லீக்வானியோருடைய பெருமை நமக்கு தெரியும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்